அப்பா சந்தோஷமா சிரிச்சு பேசுறப்ப உங்க வீடு கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர்ல இருந்து வந்திருக்கோம். நேத்து ஒரு நாள் தங்கி இருந்து வந்தோம். நல்லா சிரிச்ச முகமா தான் பேசுறீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஒரே நேரங்களா? சரி மிட்டை தாத்தா, வீடு தெரியுங்களா உங்களுக்கு? சரி வாங்க உட்காருங்க, பின்னாடி இருங்க நீங்களே. ஆ வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க. சூப்பர். இங்க இருந்து பக்கம் தானே இந்த இருக்கு, இழுத்து மூடுங்க. எத்தனை வருஷம்? 40 வருஷம். அடேங்க அப்பா, 110 வயசுன்றாரு. 110 வயசு? ஆமா, இப்ப குளிச்சுட்டு வந்தாரு. ரொம்ப தூரத்துல இருந்து நம்ம வந்து டிராவல் பண்ணி வந்திருக்கோம். யாருக்காகனு பாத்தீங்கன்னா, நீங்க சஜஸ்ட் பண்ண அந்த மிட்டாய் தாத்தாவை கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம ரொம்ப தூரத்துல இருந்து வந்தோம். வந்த உடனே அவர் பாத்தீங்கன்னா, வாங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு. என்னவோ ஒரு சொந்தக்காரங்களை கூப்பிட்டு பேசுகிற மாதிரி அவர் பேசினார். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கூட இருக்க குட்டி பசங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய பெரிய கஸ்டமர்ஸே இவங்க தான். ஸோ இந்த தெருவு நீங்கள் பார்க்குற தெருவிலேயே தான் அவர் நடந்து போய் விற்றுட்டு வருவார். அவரோட கடை எங்கே இருக்குன்னு காட்டுறேன், அப்படியே பாருங்க. அவர் எவ்வளோ சந்தோஷமாக நிற்பார் பாருங்க. நான் பார்த்தோடனே இவர் தான் அது. 113 வயசு இவருக்கு. ரொம்ப சந்தோஷம். நியூஸில் பார்த்தேன், நிறைய பேசியிருந்தீங்க. கடைசி வரைக்கும் நான் உழைச்சி தான் இது பண்ணுவேன்னு சொன்னீங்க. உங்கள்கிட்ட இஞ்சி மரப்பா இருக்குங்களா? இருக்குங்களா? கொடுக்குறீங்களா எனக்கு? கொடுக்குறேன். என்னையோட கணீர்னு பேசுறாரு. நல்ல சூப்பரா வந்து வெல்கம் பண்றாரு. ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. இன்னையில இருந்து அவர் இன்னமும் ட்ரெண்ட் ஆயிடுவாரு, அது நான் மட்டும் ஒரு உறுதியா சொல்றேன். கலெக்டர் ஆபீஸ் போறீங்களா? இப்பங்களா? இன்னைக்குங்களா? நாங்களே உங்களை கொண்டு போய் விட்டுறோம். நானே உங்களை கொண்டு போய் விட்டுறேன் சரிங்களா? கலெக்டர் ஆபீஸ்க்கு போவோமா? இந்த பசங்களை உங்ககிட்ட வாங்கி சாப்பிடுவாங்களா? அப்படியா? இவ்வளோ தெரியும். சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு தெரியுங்களா? இந்த தெருவில் தான் விற்பாருங்களா? இந்த தெருவில் எல்லாருமே போவார், அங்கே வருவார். அப்படிங்களா? மேம்பாலம் கீழே வரைக்கும் போகிறேங்க. மேம்பாலம் கீழே வரைக்கும் போகிறீங்களா? எல்லாம் தெருவு சுற்றி மேம்பாலம், கோயில், பெரிய கோயில், எல்லா இடம். ஒரு இடம் பாக்கி இல்லை. எல்லா இடமும் போய் விற்றுட்டு வருவீங்க? எல்லா இடமும் விற்றுட்டு வருவாங்க. போயிட்டு நடந்தே தான் போயிட்டு வருவீங்க? நடந்து போயிட்டு நடந்து தான் வருவேன். இது இஞ்சி மரப்பா. இஞ்சி மரப்பாங்களா? ஆமாம். ஒண்ணு செய்ய முடியல. முதியோர் தாத்தா வந்து இஞ்சி மரப்பா வச்சிருக்காரு. சோ என்கிட்ட இருக்கு பாருங்க இஞ்சி மரப்பா. ஸோ இது வந்து அவரே செஞ்சுருக்கிறாரு. ஸோ இதுதான் வந்து அவருடைய வீடு. இதுதான் உங்களோட வீடுங்களா? இது எத்தனை சதுரம் இருக்கும்? 50? அவ்வளோலாம் இருக்காது. என்ன எவ்வளோ சதுரம் அடி இருக்கும் அது? அஞ்சுக்கு 4 தான் இருக்குங்களா? இதுக்குள்ளே எத்தனை வருஷமாக இருக்காரு அவர்? இந்த வீட்டுக்கு வந்து 5 வருஷம். நீங்க பிறந்த வருஷம் தெரியுங்களா?
எல்லாம் பூரா போயிடுச்சு. என்ன போர்ல இது ஆயிடுச்சுங்களா? பர்மா போர்ல சண்டை நடந்துச்சுல்ல பர்மால. ஆமா ஆமா. நேரு இருந்தாரு, அவர் வந்து எல்லாரும் இந்தியாவுக்கு வந்துறீங்க எல்லாரையும் கொலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லவுமே அவர் கப்பலை விட்டு நாங்க வந்தோம். நீங்க எல்லாரும் வந்தீங்க? நான் ஒண்டி தான் வந்தேன். நீங்க மட்டும் வந்தீங்க? ஆமா. வந்தது எங்க போனீங்க? கும்மிடி பூண்டி. கும்மிடி பூண்டி போனீங்க? ஆமா. கும்மிடி பூண்டில இருந்து வியாசர்பாடி. வியாசர்பாடிக்கு வந்தீங்க? வியாசர்பாடியில இருந்து பாண்டிச்சேரி. என்னோட ஊரே வியாசர்பாடி தான். நடந்தே வந்தீங்க வரும்போது மூணு நாள் ஆச்சு. நடந்தே வந்தீங்களா? நடந்தே வந்தேன். அப்பா எதிர நினைச்சே பார்க்க முடியல. மூணு நாளா நடந்து வந்தீங்களா? ஏன் பணம் எதுவும் இல்ல, காசு இல்லன்னு? சரி, இங்க வந்து அப்புறம் எப்படி ஆரம்பிச்சீங்க? இப்ப வந்து நான் வந்து பழைய பசானில டீ கடை இருந்துச்சு. சரி, அந்த டீ கடையில கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன். வேலை பார்த்தீங்க? ஆமா. சரி, வேலை பார்த்துருக்கும் போது தர்காவில் நாங்க இருந்தோம். அப்ப தர்காவில வந்து நாகூர்ல இருந்து மிட்டாய் வந்து போட்டு இருந்தாங்க. சரி, இந்த குடியேற்ற வந்தாங்க. சரி, அவங்க இந்த மிட்டாய் போட்டு இருந்தாங்க. சரி, ஜீனி மிட்டாய். ஜீனி மிட்டாய். ஆமா. அதை எனக்கு கத்து கொடுத்தாங்க. கத்து கொடுத்தாங்க? ஆமா. அதை நான் கத்துக்கிட்டேன். கத்துக்கிட்டு நான் கடைக்கு வேலைக்கும் போகல. அப்புறம் நானா இந்த தொழில் இந்த இஞ்சி மரப்பாவும் தேங்காய் மிட்டாயும் நான் போட்டேன். சரி, ஜீனி குளுக்கோஸ் மிட்டாயும் அவங்க பழகி கொடுத்தா அதையும் நான் போட்டுக்கிட்டேன். குளுக்கோஸ் மிட்டாய் எல்லாத்தையும் வந்து அவங்க பழகி கொடுத்தாங்க. இந்த குழந்தைங்களுக்குலாம் வந்து நீங்க குளுக்கோஸ் மிட்டாய் நிறைய விப்பீங்க தானே? எல்லாத்தையும் கொடுப்பேன். எல்லாருக்கும் கொடுப்பீங்க? கொடுப்பேன். காசு இல்லைன்னாக்கா பிள்ளைகள அடிப்பாங்க. ஆமா. அப்போ அவங்க பிள்ளைகள அடிக்காதீங்க, நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுப்பேன். கொடுப்பீங்க? ஆமா. காசு வாங்கிட்டு போக வந்து அப்புறம் நான் காசு வேணாம், நம்மளுக்கும் பிள்ளைய இருக்கு அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். கடைசி வரைக்கும் உழைச்சி தான் வாழணும். உழைச்சி வரைக்கும் உழைச்சி தான் வாழுவேங்க. உழைச்சி தான் வாழணும். ஆமா, என் முடிஞ்ச வரைக்கும் செய்வேன். ரொம்ப ஸோ உங்களை மாதிரி ஆட்கள் வந்து நம்ம நாட்டில் வந்து பார்க்கறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. இந்த நான் எடுக்கிறது எதுக்கு எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதை பார்த்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பாங்க. இல்லை வந்து திருட்டு கூட்டாரி பொய் சொல்ல கூட்டாரி உழைச்சி சாப்பிடணும்னு எண்ணம் இருந்தா உழைச்சி சாப்பிடலாம். என்ன உண்மை? உண்மை உண்மையா இல்லையா? உழைச்சி சாப்பிடணும், திருடணும், பொய் சொல்லணும், ஏமாத்தணும்ண்டாக்கா என்னைக்குமே அவன் இருக்கிறவன் கையை தட்டி விட்டுருவான், சாக வேண்டியதுதான். 60 வயசு, 30 வயசு, 40 வயசுலாம் காலியாக குடிப்போம், வசமா இல்லையா? நீங்க இந்த மாதிரி வாழ்றதே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்களா? இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தாத்தாவோட பேர் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. உங்க பேர் என்ன தாத்தா? என் பேர் முகமத் அபு சாலி. முகமத் அபு சாலி. முகமத் அபு சாலி இவருடைய பேரு. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இவருடைய சொந்தங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பர்மா போர்ல வந்து சண்டை நடந்துச்சு, அதுலயே வந்து எல்லாருமே வந்து தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பர்மாலே பல வருஷம் வந்து இருந்திருக்கிறாரு. கடைசியா வந்து தஞ்சாவூர் மக்கள் வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தஞ்சாவூருக்கு 3 நாள் நடந்தே வந்தாராம். ஸோ நம்மளால வந்து நடக்கிறது, அதில் இப்போ அவர் எப்படி நடக்கிறாருன்றது வந்து இதுவே ஒரு உதாரணம். 3 நாள் வந்து அந்த வயசுலேயே வந்து அவர் நடந்திருக்கிறார் தொடர்ந்து. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் தான் இவர். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இவர் பார்த்ததுக்கு. நீங்க சஜஸ்ட் பண்ணதால தான் நம்ம இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்தோம். 100 வயசுக்கு மேலே இருக்கவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். அந்த மாதிரி ஒரு வயசுல இருந்துட்டு வந்து உழைச்சி தான் சாப்பிடுவேன், எவ்வளோ நாள் பண்ணுவேன்னு தெரியல, ஆனால் கடைசி வரைக்கும் இதுதான் பண்ணுவேன் அப்படின்றாரு. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நம்ம ஒரு பா இட்லி பாட்டி நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த தாத்தா நீங்க பார்த்துருப்பீங்க. இவங்க எல்லாரையும் வந்து நீங்க இப்போ புதுசாக வந்து ட்ரெண்ட் ஆக்குறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சினிமா விஷயங்களை வந்து ரொம்ப ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அந்த சிச்சுவேஷனே மாறிடுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ட்ரெண்ட் ஆகுறீங்கன்னும் போது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இந்த வீடியோக்கு வந்து யார் பண்ணது இவங்க பண்ணதுன்னு வந்து நம்ம வந்து எந்த ஒரு பேச்சும் வேணான்றதுக்காக நானே தெளிவாக சொல்லிடுறேன். இந்த கிரெடிட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான் போவோம். அவங்க தான் இந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா
முதல்ல வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி நியூஸ்ல இருக்க போய் பாருங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த நியூஸ் சேனலுக்கும் வந்து இந்த கிரெடிட் கொடுக்குறேன். இந்த தாத்தா பத்தி வீடியோஸ் போட்டாங்க, அதை பார்த்துதான் வந்து நம்ம இங்க வந்தோம், இவர் வந்து கண்டுபிடிச்சோம். நல்ல வழியா இருக்கு, சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சந்தோஷமா இருக்கீங்க, கை கொடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. எவ்வளவு எங்க இருக்காரு பாருங்க. நான் சொன்னாலும் ஆச்சரியப்படுறது இல்லை, உண்மையிலேயே ஒரு கின்னஸ் ரெக்கார்டில் கூட வந்தாலும் வரலாம். அந்த அளவுக்கு ஒரு யங்கா வந்து அவ்வளோ ஆக்டிவாக இருக்காரு. ஸோ லைஃப்பில் வந்து நம்ம வந்து என்னென்னா, நம்ம நிறைய விஷயத்த பார்த்துட்டோம், நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து பார்த்துட்டோம், எல்லாமே பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து நினச்சிட்டு இருக்கோம். பட் இவர் பார்த்ததை வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துருக்கவே வாய்ப்பே இல்லை. ஒரு தனி மனுஷனாக வந்து பர்மாவில் இருந்து அங்கே எல்லா சுச்சுவேஷனையும் ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப மோசமான சுச்சுவேஷனையும் நாட்களையும் ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு நாட்டுக்கு வந்து அந்த நாட்டில் சர்வைவ் ஆகி அதுக்கப்புறம் வேற ஊருக்கு வந்து அங்கே வந்து ஒரு சுயதொழில் பண்ணி அவருக்குன்னு ஒரு வேலையை வந்து தேடி பண்ணுறது வந்து இந்த மாதிரி ஆட்கள் நம்ம பார்க்கவே முடியாது. உங்களுக்கு இதை காட்டணும், அதனால தான் வந்து இவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி வந்தோம். நாங்கள் நிறைய பேர்கிட்ட கேட்டு கேட்டு வந்தோம், நிறைய பேருக்கு வந்து அப்புறமா கடைசியாக வந்து உங்கள் பேரை சொன்னோன்னே இந்த ஊரில் எல்லாருமே சொன்னாங்க. நேற்று முதற்கொண்டு தஞ்சாவூர் முழுக்க உங்களை எல்லாருக்கும் தெரியுது, எல்லாருக்கும் தெரியும் உங்களை. இப்போ வந்து நீங்கள் முன்னாடி வந்து இந்த ஊருக்கு தான், இங்கே மட்டும் தான் தெரிஞ்சிருந்துருக்கோம். இப்போ உங்களை இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு நாடு முழுக்க உங்களை பற்றி பேசுறாங்க, புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுக்கு. அண்ட் இதை பாருங்க, இதுதான் வந்து தாத்தாவோட வீடு. ஸோ நம்ம வந்து இப்படி ரெண்டு கை வந்து இப்படி விரிச்சுனோம்னா இந்த கார்னரும் இந்த கார்னரும் வந்து படும். ஸோ அவ்வளோ சின்னதாக இருக்கு, குறுகலாக இருக்கு. எதுல அதில் தான் படுப்பீங்க? அப்படியே படுத்துப்பீங்க, அவ்வளவுதான். ஓகே, இந்த தேங்காய்லாம் நீங்க முட்டாய் செய்யறதுக்காங்களா? சரி, நினைக்கவே பிரமிப்பா தான் இருக்கு. நம்ம வந்து தாத்தாக்கு வந்து ஒரு சின்ன சர்ப்ரைஸ் பண்ண போறோம். நம்மளால முடிஞ்ச ஒரு ஹாப்பினஸ் வந்து அவர்கிட்ட ஷேர் பண்ணி அவர் சந்தோஷப்படுறத வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு, பாப்போம். நீங்க முட்டாய் சாப்பிடுவீங்களா? ரொம்ப நன்றி. இந்தா இங்க இருப்ப சாப்பிடுவோம். சாப்பிட மாட்டீங்களா? சாப்பிடுவீங்களா? இந்தா இந்தா வேற யாராவது இருந்தாங்களா? குட்டி பசங்க போய் கூட்டுவா. ஓடு 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 இந்தா. வீடியோ வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. வீடியோ வந்து நம்ம தாத்தாக்காக தான். ஸோ நம்ம இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருக்கோம். இது எவ்வளோ மொத்தமாச்சு? நூறுரூவா. நூறுரூவாச்சுங்களா? இந்தாங்க. சரி வச்சுக்கோங்க. எங்களால் இப்போதைக்கு இவ்வளோ தான் முடிஞ்சது, சரிங்களா? வாங்க நம்பரும் போகலாம். ஆ போவோமா? ஆ தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கலெக்டர் ஆஃபீஸ் போகணும். ஸோ அவரை நம்மளே கூட்டு போய் ட்ராப் பண்ணிடலாம். வாங்கதா தாத்தா, நம்ம இறக்கி விட்டுருவோம். அண்ட் இனிமே வந்து தாத்தாக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்னது அந்த உதவி வந்து கிடைக்க போகுது. உள்ளே போக போறாரு, நம்ம போய் பேசிட்டு நம்ம வந்துடலாம், ஓகேங்களா? கட் பண்ற உள்ள கேமரா எடுக்க முடியாது, அதனால தான். தாத்தா வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வந்து நம்ம ட்ராப் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன் ஹவரில் வந்து அவருக்கு ப்ராசஸ்லாம் முடிஞ்சிடும். அவரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்து அவருடைய அவர் கூட ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவர் பேர் என்ன? சங்கர். அவர் பேர் சங்கர். அவர் வந்து கூட்டிகிட்டு போயிருவேன்னு சொல்லிட்டாரு. நம்ம கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். தாத்தா வந்து ஒரு விஷயம் சொன்னார், என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவீங்களா அப்படின்னு கேட்டார்.
அநேகமாக நம்மளோட மீட்டப்புக்கு நம்ம தாத்தாவையும் நம்ம வந்து கூட்டிகிட்டு வர மாதிரி ஒரு பிளான் உண்டு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல வரேன், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்ல வரேன், இந்த வீடியோக்கும் வந்து டிஸ்லைக் பட்டன் டிஸ்லைக் வந்து வரதான் செய்யும். நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, கீழே டிஸ்லைக் போட்டவங்களை கண்டிப்பாக திட்டாதீங்க. ஏன்னா அதை வந்து பார்க்கும்போது வந்து மற்ற கமெண்டர்ஸ்க்கு வந்து அது பார்க்கறது கொஞ்சம் ஒரு மாதிரி முகம் சொல்லிக்கிற விஷயமா இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்துல் கலாம் வீடியோவே வந்து டிஸ்லைக் போட்டவங்க தான் நம்ம ஆட்கள். ஸோ நம்ம வந்து ஏமாத்துறோம் அதுக்கு முன்னாடி. அதனால் வந்து இந்த விஷயத்த வந்து விட்டுருங்க. அண்ட் வழக்கம் போல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். ரொம்பவே பிடிச்சிச்சின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னமும் பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பாய் சொல்லிடலாம். தாத்தா பாய் சொல்லிடலாமா? பாய் 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 சொல்லுங்கள். பாய் பாய் பாய். உங்கள் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போங்க பார்ப்போம். கண்டிப்பாக. என்ன வருவீங்களா? எப்போ எப்போ வரீங்க? நாளைக்கு இன்னைக்கு வரீங்களா? சரி போயிட்டு வரேன். போயிட்டு வரேன் தா.